அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டோருக்கு பணி வாய்ப்பு, இது சம்பந்தமாக இன்றைய தினம் செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி பற்றி நம்ம பார்க்கலாம். அது இந்த டைமில் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது அமைச்சர் வந்து இதை மாதிரி நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து கூறியிருக்காங்க. திருவாரூர் ஆசிரியர் அமைப்பின் சார்பில் திருவாரூரில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட பின்பு அமைச்சர் நிருபர்களிடம் கூறியதாவது, தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும். டெட்டு தேர்விற்கு பிறகு கடந்த ஆட்சியில் போடப்பட்டுள்ள 149 ஜியோ தேவையில்லை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதற்கான முடிவெடுக்கப்படும் பொழுது கோரிக்கைக்கு தீர்வு காணப்படும். தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அதன்படி வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்குவது குறித்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த காலத்தில் எந்தவித விதிமுறைகளையும் பின்பற்றாமல் 515 பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் உயர்நிலைப் பள்ளியில் 11%, மேல்நிலைப் பள்ளியில் 14% மாணவர் சேர்க்கை குறைந்திருக்கின்றது. அதே நேரம் தனியார் பள்ளிகளில் வந்து 3.8% அதிகரித்துள்ளது. கடந்த ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை மீது அலட்சியம் காட்டப்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுதான் வந்து நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து கூறினது. இப்போ டெட்டு தேர்ச்சி பெற்றவங்க என்ன தான் செஞ்சாங்கன்னு தெரியல. தொடர்ந்து பல்வேறு விதமாக அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த முடியுமோ தொடர்ந்து எப்பயாவது ஒரு தகவல் வந்து ஏதாவது ஒரு தகவல் வந்து கொடுத்துட்றீங்க. இப்போ போன முறை பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி எப்போ ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்க. சரியா, ஏதாவது நீங்கள் எந்த முடிவு எடுக்கணும்னாலும் தெளிவாக எடுத்துருங்க. 149 ஜீவோ ரத்து பண்ணாலும் ரத்து பண்ணுங்கள். அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு, அதில் யாருமே நம்ம வந்து விமர்சிக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொன்னோம். அது அதோட முடிஞ்சுது, பரிசீலனை இருக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. போன முறை பார்த்தீங்கன்னா கேஸ் போன வருஷம் வரும்போது அங்கே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் நியமனம் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு தேர்வு வச்சு இவ்வளோ ஆசிரியர்களை வந்து நியமனம் செய்ய போகிறோன்னு சொல்லி இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம் சம்மந்தமாக வழக்கு வரும்போது அங்கே அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சென்னையில் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. பல்வேறு கட்டமான போராட்டங்கள் டெட்டு தேர்ச்சி பெற்றவங்க வந்து நடத்தினாங்க. அங்கேயும் எதுவுமே சொல்லலை. இப்போ இந்த செய்தி வந்து நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அதனால் எல்லாருமே நான் தான் சொல்கிறேன்ல, நம்ம இந்த 149 ஜீவோ ரத்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது, ரத்து பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இது வந்து இன்னும் அரசாங்கத்தோட கொள்கை முடிவு சார்ந்திருக்கு. எல்லாருமே நீங்கள் என்ன நடக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சரிங்களா? அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணுங்கிறதுல உறுதியாக இருங்க. ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் படிச்சுக்கிட்டே இருங்க. அதுதான் என்னுடைய கருத்து, சரிங்களா? அதனால் இது மாதிரியான ஒரு தகவல் கேள்விப்பட்டால் அதனால் படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அதில் வேணாம், நீங்கள் வந்து படிக்கிறத தொடர்ந்து படிங்க. நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்க ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். அங்கேயும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவோம், இந்த மாதம் வந்து தேர்வு வைப்போம், இப்போ இவ்வளோ வேகன்சி இருக்குன்னு அதுவும் சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம எது தான் நம்ம எடுத்துக்கிறதுங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. அதனால் எல்லாருமே எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக இதுக்கு ஒரு விரைந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும். கிடைச்சிச்சு, ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் விடுற ஸ்டேஜுக்கு வந்து வந்துட்டாங்க. டிஆர்பி ஆனுவல் பிளானரில் இல்லைனா எப்படி ஒரு தேர்வு வந்து அவங்க திட்டம் இல்லைன்னா பிளானர்லேயே கொடுத்துருக்க மாட்டாங்க, பிளானர்லேயும் வந்துச்சு. இது வந்து ஆசிரியர்களை வந்து அவங்க ஒரு பகடக்காயாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. எந்த முடிவு எடுக்கணுனாலும் தெளிவான முடிவெடுங்க. இந்த பரிசீலனை இருக்குது கோரி இதை வந்து இந்த வார்த்தை கேட்டு அப்போவேந்தே இந்த தேர்ச்சி பெற்றதுலேருந்தே இப்படி தான் பரிசீலனை இருக்குது ஆக்ஷன் எடுக்க போகிறோம் சொல்லி எவ்வளவு நாட்கள் அவங்களையும் காக்க வச்சு அந்த 7 ஆண்டுகளும் எதுவுமே இல்லாத போச்சு, சரிங்களா? அதனால் எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும்னு உறுதியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நடக்கும். அதே போல் தேர்வுக்கு தயாராகிறவங்களும் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. இதுதான் என்னுடைய கருத்து, சரிங்களா? அதனால் பார்க்கலாம். இதில் நீங்கள் இதை இந்த செய்தி ஏன் இப்போ நான் இந்த டைமில் சொல்கிறேன்னா, இது வேறு விதமாக எல்லாமே பரவப்படுது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இப்போ எக்ஸாமு வராதுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் ஜாப் கொடுக்க போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க? இது சம்மந்தமாக பேசி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் படிக்கிறது வந்து ஒன்றும் வீண் போக போகிறதில்ல. அதனால் இடைநிலை ஆசிரியர் இருந்தாலும் சரி தான், பட்டதாரி ஆசிரியருக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.